ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணியில். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டைலரிங். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம டைலரிங் தான் பார்க்க போகிறோம். டைலரிங்கில் வந்து நம்ம வேஸ்ட் துணியெலாம் எப்படி யூஸ்ஃபுல்லான பொருள், வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படின்றது அந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க வந்து ஒரு பெடல் மிஷின் வாங்கி வச்சுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு துணியும் பவர் மிஷின்லாம் வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம பெடல் மிஷினை வச்சுட்டு நம்ம வந்து இந்த வேஸ்ட் துணியெலாம் வச்சு நம்ம வந்து தைக்க கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லா துணியிலையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து புதுசாக கற்றுக்கணுனாக்க இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இது வந்து என் பொண்ணுடைய ஃப்ராகு. இந்த பொண்ணு வந்து ஜிப்பும் போயிடுச்சு, ஸோ யூஸ் பண்ணல. ஸோ அதை வந்து நம்ம அதை அந்த வேஸ்ட் துணியை வச்சு நம்ம ஒரு சின்னதாக வந்து எல்லாருக்கும் தெரியணும் ஒரு ஐடியான்றதுக்காக தான் நான் போடுறேன் இந்த வீடியோ. சின்னதாக வந்து ஒரு கேரி பேக்கு நம்ம செய்யலாம். அதுக்கு வந்து தேவையானது 3 பீஸ் தான். ஒன்று வந்து அதான் வந்து மெயின் பீஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். அது வந்து எவ்வளோ சைஸ் வேணும், இப்போ பேங்க் புக்கு அதில் வைக்க போகிறேன், பாஸ்போர்ட் வைக்க போகிறேன், இபி கார்டை வைக்க போகிறேன். ஸோ அந்த இபி கார்டோடைய மெஷர்மெண்ட் எடுக்கிறது வேண்டியது தான் பேங்க் புக்கோடைய மெஷர்மெண்ட்டு இல்லை செல்ஃபோன் உடைய மெஷர்மெண்ட்டு, அவ்வளோதான். இதுக்கு வந்து தனிப்பட்ட இவ்வளோ தான் இவ்வளோ தான் அப்படின்னு இல்லை. ரெட்டாங்கிள், ட்ரையாங்கிள் என்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையே வந்து நம்ம வச்சு அந்த ஷேடோவை வச்சு கூட நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு சின்னதாக நான் வந்து பேங்க் புக்கு அதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி நான் வந்து சின்னதாக ஒரு கேரி பேக் செய்கிறேன். அதே போல் வந்து ஹேங்கிங் வந்து நம்மளோட இஷ்டம் தான். சின்னதாக நம்ம வந்து ஒரு வால் ஹேங்கிங் மாரி தொங்க விடுறதுக்காக நம்ம வைக்கலாம், கொஞ்சம் லாங்காக வைக்கலாம், அதுவும் நம்மளோட இஷ்டம் தான். இதுக்கு வந்து 3 பீஸ்னால் நம்ம கட் பண்ணுறோம். மற்றபடி ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. இப்போ தான் நம்ம வந்து நான் லாங்காக கட் பண்ணிக்கிறேன். ஹேண்டில் வந்து ஹேண்டில் ரெண்டு ஹேண்டில் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஹேண்டில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாமே வந்து அப்ராக்ஸிமேட்டெல்லாம் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு தான். இதுக்காக நம்ம வந்து நம்மளோட இஷ்டம் தான். இப்போ ஹேண்டில் கூட வந்து திக்காக வேணும், தின்னாக வேணும் அப்படின்றவங்க கூட அவங்களோட இஷ்டம் தான். இப்போ வந்து நம்ம 3 பீஸ் மெயின் பீஸை வந்து நானும் வந்து ரெட்டாங்கிள் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம கட்டிங் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.